வெல்கம் பேக் டு அன்ஃபோல்ட் இன் டெக் சேனல். இன்னி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா டாப் ஃபோன்ஸ் அண்டர் 20K, அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா போக்கோ X2. இது எதுக்கு நம்ம ஃபஸ்ட் கொடுத்துருக்கோன்றத போவோம், அவங்களுக்கே புரியும். 20K பெஸ்ட் ஃபோன்னா நீங்கள் கண்டிப்பாக போக்கோ X2 வாங்கலாம். இதில் ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் இருக்கு. 20K ஒரு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர்னா அது இதுதான். அது 720K ஒரு பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னா 730G தான். இதை விட ஹையஸ்ட் ப்ராசர் 20K இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து 1080p LCD ஃபுல் HD ப்ளஸ் வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நீ கேமிங்கோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதோட 64MP சோனி IMX686 ப்ரைமரி சென்சார் இருக்கு. அது 20K சோனியில் சென்சர் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இது HDR10 சர்டிஃபைட். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ வந்து செம்ம கிளியராக இருக்கும். கலரு பிளாக் எல்லாம் செம்மையாக தெரியும். அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், தண்ணி பட்டாலும் உங்கள் போனுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால தான் நாங்கள் வந்து போக்கோ X2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. சாதாரணமாக 4000+ mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ போக்கோ X2 ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் இருக்க ஃபோனு இது குறைஞ்சது இல்லைங்க. ஆனால் செகண்ட் இருக்க ஃபோனில் எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், அதுதான் ரியல்மி X2. இதுலேயும் இதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு நல்ல ஃபோன் தான். இதுலேயும் ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் தான் இருக்குது. அதே மாதிரி 1080p ஃபுல் HD ப்ளஸ் வித் AMOLED பேனல் இருக்குது. ஆனால் இது வந்து 60Hz தான் இருக்குது. ஆனால் அது IPS LCD 120Hz, அது வந்து AMOLED பேனல் 60Hz, ரெண்டும் மேக்ஸிமம் ஈக்குவல் மாதிரி தான். அதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்புறம் இதில் 64MP ஹை ரெசல்யூஷன் ப்ரைமரி சென்சார் இருக்குது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து சாம்சங் கம்பெனியோட சென்சார் கொடுத்துருக்காங்க. அது சோனி கூட நல்லா இருந்திருக்கும். அப்புறம் 32MP செல்ஃபி கேமராவும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குங்க. இது போக்கோ X2 ஃபாஸ்ட். ஆனால் இருந்தாலும் போக்கோ X2 வந்து நிறைய நல்லா இருக்குதான். இது வந்து செகண்ட் ரேங்கில் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னன்னா ரியல்மி 6 ப்ரோ. இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் இருக்குது. இது வந்து 730G ப்ராசரில் சப்போர்ட் பண்ணக்கூடிய AI விட இந்த ஃபோனில் AI வந்து அதிகமாக சப்போர்ட் ஆகும். அதை விட இது வந்து 1080p LCD ஃபுல் HD ப்ளஸ் இருக்குது வித் 90Hz பேனல். இதுலேயும் வந்து 64MP கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் சாம்சங் தான். அது மட்டும் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் 20x ஜூம் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க வித் 30W சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ரியல்மியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்ல ஃபோன் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கலாம். அதனால தேர்டில் இருக்கு. அடுத்தது மோட்டோ 1 Fusion Plus. அது எனக்கு மோட்டோ கம்பெனி பிடிக்கும். நான் வந்து மோட்டோ கம்பெனி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம். ஏன்னா இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசர் இருக்குது. இது நம்ம பார்த்தா ரியல்மி 6 ப்ரோ விடாதீங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் 4th போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே போக போக புரியும். இதில் 1080 ஃபுல் HD ப்ளஸ் பேனல் இருக்குது. ஆனால் 60Hz தான். அதில் நம்ம பார்த்தப்போ 90Hz, அதனால தான் இது வந்து அதுக்கு கீழே இருக்குது. இது மட்டும் காரணம் இல்லைங்க, இதில் நிறைய காரணம் இருக்குது. அப்புறம் இந்த HDR10 சர்டிஃபிகேட், அதை நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கும். அதோட இது அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னா இதில் பாப்அப் கேமரா, அதனால இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோன். அது மட்டும் 64MP ரெசல்யூஷன், இதுலேயும் சாம்சங் சென்சார் தாங்க. எல்லாம் சாம்சங் தான் போடுறாங்க. போக்கோல மட்டும்தான் உங்களுக்கு சோனி சென்சார் இருக்கு. அதனால இது வந்து 4th இருக்கு. அடுத்தது ரெண்டு ஃபோனுங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே பேர் மட்டும்தான் மாத்திருக்காங்களே தவிர ரெண்டு ஃபோனோட எல்லாமே ஒன்று தான். என்னதுன்னா ரியல்மி நோட் 9 ப்ரோ, அப்புறம் போக்கோ M2 ப்ரோ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1080p அது ஃபுல் HD ப்ளஸ் 60Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கேமரா எதுக்கு சாம்சங்கோட 48MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம Note 8 ப்ரோ, அதாவது ரெட்மி Note 8 ப்ரோலேயே இதை விட செம்ம கேமரா இருக்குங்க. இதை விட இவங்க நல்ல கேமரா கொடுத்தா ஒருவேளை இந்த ஃபோன் ஹிட்டாக இருக்கலாம். ஆமாம், ரெட்மியில் வந்து 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதை விட போக்கோவில் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதனால எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த போக்கோ வாங்கலாம். அதாவது இது ரெண்டு பேர் சேர்த்து 5th ரேங்கில் போட்டிருக்கோம். அடுத்தது ரியல்மி 6 ப்ரோ இல்லைங்க, Realme 6. இதில்
மீடியா டெக் ஹீலியோ G90T ப்ராசஸர் இருக்கு. ஆனால் பார்த்தா ஸ்னாப் ட்ராகன் மட்டும் கம்மி தான். ஆனால் மீடியா டெக் இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கேமிங்லாம் பண்ணும்போது செம்ம யூஸ் ஆகுங்க. கேமிங்லாம் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அதில் கேமர்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இதில் ட்ராபேக்ஸும் இருக்குது, அது என்னென்னு நாங்கள் போக போக சொல்லுவோம். இதில் 1080p ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இது இருக்குது, வித் 90Hz ஸ்மூத் பேனலும் இருக்குது. இதில் 64MP ஹை ரெசல்யூஷன் ப்ரைமரி சென்சார் இருக்குது, இதுவும் சாம்சங் தான். அப்புறம் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணும், ஆனால் இல்லைங்க, இதில் ஒரு சீரியஸ் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் பயங்கரமாக ஃபோன் ஹீட் ஆகும். அதனால தான் இதை நாங்கள் வந்து இவ்வளோ கீழே போட்டிருக்கோம். என்னடா மீடியா டெக் ப்ராசஸர்னு கேட்காதீங்க, அதை விட ஸ்னாப் ட்ராகன் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ஃபோனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் என்ன சாம்சங்கில் என்ன சாம்சங் கம்பெனி தான் வேணும் அது நல்ல ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங் M31. இந்த ஃபோன் மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க ஃபோன்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை சாம்சங் வேணுன்னா நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம். இதில் 6000mAh லார்ஜ் பேட்டரி இருக்குது வித் ஆம்லர் பேனல். ஆனால் இதில் இவ்வளோ தான் இருக்குது. என்னடா ஆம்லோட் இருக்குன்னு கேட்காதீங்க, ரியல்மி X2லேயே ஆம்லோட் இருக்குது. ஸோ கே காஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.